அஸ்மதுகுரோர் பகவத்தோசயைகிதோ ராமானுஜரணோஷரணம் பிரபத்திய ஸ்ரீவத்சினமிஸ்ரேபியோ நமவுக்திமதீமஹே யுக்தயஸ்யி கண்டேயாந்திமங்களசூத்திரதாம் இந்த ஸ்லோகம் ஒம்பதாவது ஸ்லோகத்திலையும் பத்தாவது ஸ்லோகத்திலையும் ஸ்ரீஸ்தவத்தில் கூறத்தாழ்வான் பிராட்டியின் திருவடித்தாமரைகளில் சரணம் புகுகிறார் சுவாமி சரணம் பிராட்டி திருவடியில் பண்ணுறத ரொம்ப ஆச்சரியமாக ஒம்பது பத்தில் தெரிவிக்கிறார் லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதம்யம் எஸ் பிரசாத பரிணாம முதாஹரந்தி சாபாரதி பகவதி துயதீயாசி தாம் தேவதேவமகிஷிம் ஸ்ரீயமா லோகத்தில் உலகத்தில் வனஸ்பதி அப்படின்றது மரம் அந்த மரத்திற்கு ஆல்மோஸ்ட் ஜீரோ அறிவு அறிவுங்கிறது கொஞ்சம் அறிவு அடியோடு கிடையாது அதனால் அறிவில்லாத ஜீ ஜீய நம்ம ஜீவர்களை குறிப்பது இது அதாவது இந்த கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் அப்படின்னு சவை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன் மரம் அப்படின்னு மரம் படி சில பேர் மூட ஆத்மாக்களாக மூடர்களாக அறிவில்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு வனஸ்பதி மர மரம் போல அப்படின்னு ஏன் மரம் மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லுவா அது மாதிரி இத்தால் அறிவில்லாத ஜீவர்களை சொல்லப்படுகிறது பிரகஸ்பதி லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதம்யம் பிரகஸ்பதிங்கிறவர் தேவகுரு சாட்சாத் பிரகஸ்பதி அவருடைய அப்பராவதாரம் போல சில பேர் மகா ஞானமாக இருக்கிறவா சரஸ்வதி கட்டாக்ஷத்தினால் இருக்கிறவா அப்படின்னு அப்படி இருப்பவர்களும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி தாரதம்யம் இவர்களுள் ஜீவர்கள் ஜீவர்களில் இப்படி லோவஸ்ட் கேட்டகரி ஹையஸ்ட் கேட்டகரி இந்த மாதிரி வித்தியாசம் பிராட்டியினுடைய கடாட்சத்தின் பரிணாமங்களான ஏற்ற தாழ்வுகள் கட்டாட்சம் அதிகமாக இருக்கும் இடத்தில் சர்வக்ஞத்வம் எல்லாம் அறிந்த விஷயம் ஒருத்தன் அது கொஞ்சம் குறைவாக இருத்தல் அக்னித்வம் வாக்தேவியான சரஸ்வதி கூட யாருடைய தாசியோ சரஸ்வதி கூட யாருடைய தாசியோ யாருக்கு கைக்கரியம் பண்றாளோ அத்தகைய தேவதேவ மகிஷியான பெரிய பிராட்டி அவளுடைய திருவடிகளை ஆசிரியிக்கிறேன் அல்லது திருவடிகளில் சரணம் புகுகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் ஸோ இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியினுடைய சர்வலோக சரண்யத்துவம் ரக்ஷகத்துவம் உபாயத்துவம் தெரிவிக்கப்படுகிறது ஸோ லோகே வனஸ்பதி பிருகஸ்பதி தாரதமியம் எஸ்யா பிரசாத பரிணாமமுதாகரந்தி சாபாரதி பகவதி துயதீயதாசி தாம் தேவ தாம் தேவ தேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயமஹா இந்த இடத்துல அயம் இவன் லோகே உலகில் வனஸ்பதி மரத்திற்கும் பிரகஸ்பதி அறிவில் சிறந்த தேவகுருவுக்கும் தாரதமியம் அவர்களுக்கு உள்ள ஏற்றத்தாழ்வு தாரதம்யம் ஏற்றத்தாழ்வு அந்த தாழ்வை எஸ்யா பிரசாத பரிணாம உதாகரந்தி எஸ் எந்த சரஸ்வதியினுடைய பிரசாத அனுகிரகத்தின் பரிணாமம் அதனுடைய பலனாக உதாகரந்தி அறிவாளிகள் சொல்லுகிறார்களோ ஒருத்தருக்கு கொம்மி ஞானம் இருக்குது இன்னொருத்தருக்கு உயர்ந்த ஞானம் இருக்குது அதனால் எதனால் சரஸ்வதி கட்டாட்சம் அதனால தான் அப்படின்னு அறிவாளிகள் சொல்வார்கள் சா பகவதி பாரதி து எதீயதாசி சா அந்த பகவதி மதிப்பிற்குரிய பாரதித்து பாரதினா சரஸ்வதி அந்த சரஸ்வதி ஆனவள் அப்படி அந்த சரஸ்வதி கடாட்சத்தை கடாட்சம் கொடுக்கிற அறிவு வளர்த்துக்காக கடாட்சம் கொடுக்கிற சரஸ்வதி ஆனவள் எதிய தாசி எந்த பிராட்டியின் அடியார்களுக்கு கைக்கரியம் செய்கிறாளோ ஏவல் தேவை செய்கிறாளோ எந்த பிராட்டிக்கு தாசியாக இருக்கிறாளோ தாம் தேவ மகிஷியும் ஸ்வியமாசிரயமாக தாம் அத்தகைய பெருமை வாய்ந்த தேவதேவ மகிஷி அயர்வரும் அமரர்கள் அதிபதியான தேவனின் மகிஷி பிராட்டி பட்ட மகிஷி பெரிய பிராட்டி அவளுடைய அந்த ஸ்ரீயம் ஆசிரியாமா ஆசிரியாமா அவ அந்த லக்ஷ்மி தேவியை அடைகிறோம் அந்த பிராட்டியான லக்ஷ்மி தேவியை ஆசிரயிக்கிறேன் சரணமடைகிறேன் அந்த கீழே பிராட்டியரிடம் சொன்னால் யுக்தாம் பாவய பாரதி என்று வேண்டியதற்கிணங்க பெருஞ்செல்வம் அந்த செல்வத்தைப் போல பிராட்டி நல்வாக்கை அருள்பவள் என்று இங்கே கூறுகிறார் அர்த்தாம் விஷ்ணுரியம் வாணி என்றார் என்கிறார் பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் நதா அஸ்ம சர்வவசாம் பிரதிஷ்டா யத்ர சாத்ரதி சாஸ்வதி என்கிறார் சௌனக மகரிஷி அம்ளானஸ்ரீஹி என்கிறார் வேதாந்ததேசிகன் அயகிரீவஸ்தோத்திரத்தில் தாட்சிணியரமியா கிரீசஸ்ய வியாசாதயோபி தேவீசரோஜா வாச்சகா வியாசாதையோ வியபதேஷியவாச்சக ஸ்ஃபுர்த்திசர்வே தவசக்திலேசை அந்த அயகிரீவஸ்துதியில தாட்சிணியரமியா கிரீசஸ்ய தேவி தட்சிணாமூர்த்தி தர்ம பத்னி அந்த அந்த தாமரை மேலிருக்கும் அந்த அவனுடைய சரோஜ ஆசன சதுர்முக பிரம்மன் அவனுடைய தர்ம பத்னி சரஸ்வதி வியாசாதயோபி வியாசர் முதலிய மகரிஷிகளின் இவர்களுடைய ஞானமெல்லாம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும் சரஸ்வதியாக இருக்கட்டும் வியாசராக இருக்கட்டும் இவர்களுடைய ஞானமெல்லாம் உன்னுடைய உன்னுடைய சக்தியில் உன்னுடைய ஞானத்தில் ஒரு சக்தி லேசை ஒரு ஒரு இம்மி அளவு ஒரு ஒன் மில்லியன்த் ஆஃப் தேர் ஆஃப் யுவர் ஞானம் அவளுக்கு வந்திருக்கு அதனால் அவ இவ்வளவு புகழ்பெற்றிருக்கின்றனர் தக்ஷிணரம்யா கிரிசஸ்யமூர்த்திகி தேவி சரோஜாசன தர்மபத்னி சரஸ்வதி வியாசர்கள் வியாசர் போன்றவர்கள் இவர்களுக்கெல்லாம் சர்வயோகீஸ்வரேஸ்வரஹான்னு அயசகநாமம் கூட சொல்கிறது ஸோ இப்படி இருக்கிற பெருமாளுடைய பிராட்டி அவள் நமக்கு ர அவள் நமக்கு ஷரண்யன் சரண்யத்துவம் ரட்சகத்துவமும் இங்கு தெரிவிக்கப்படுகிறது ஞானம் வித்தை இவற்றையெல்லாம் ஒருவன் பெறுவது சராஸ்வதியின் கட்டாட்சத்தினால் அந்த வாக் தேவத்தை கூட லக்ஷ்மியின் தொண்டருக்கு வேலைக்காரியாக இருக்கிறாள் சா பாரதி பகவதி து த எதியதாசி பகவதி து எதியதாசி அவர்களுடைய தொண்டருக்கு இருக்கிறாள் அந்த பிராட்டியை நாம் ஆசிரியிப்போம் நமக்கு அவள் அனைத்தும் அருளுவாள் உலகத்தில் மரம் அது ஒரு கீழ் இருக்கிற எல்லை அறிவில் பிரகஸ்பதி உச்ச எல்லை அந்த அறிவு குணம் பூர்ணமாக இருப்பது பிரகஸ்பதியிடம் தேவகுருவிடம் அறிவு சுத்தமாக இருப்பவன் ஒரு மரம் என்று சொல்லுவோம் இப்படி ஏற்றத்தாழ்வு ஏற்பட காரணம் தேவதை சரஸ்வதியோட கட்டாட்சம் அது முழுதும் பொழிந்து பிரகஸ்பதியானான் அது கொஞ்சமாக இருந்து வனஸ்பதியாகிறான் ஆகிறான் ஸோ இப்படி வித்வான்கள் சொல்கின்றனர் இவ்வளவு கௌரவம் பெற்ற சரஸ்வதி தேவியே எந்த மகாலட்சுமியின் பக்தர்களுக்கே தாசியாக அடிமை தொழில் தொழில் செய்கிறாளோ கைக்கரியம் செய்கிறாளோ அந்த பெரிய பெரிய பிராட்டின் மகிமை நமக்கு எப் விளங்கும் அப்படி அவளையே நாம் சரணமடைவோம் என்கிறார் பிரம்மாசேதி சுரவிரஜ சதைதொத்தாசதாசீகனகா ஆளவந்தார் சொல்கிறார் சத்துஸ்லோகியில் இப்படி இந்த அம்மா பெரிய பிராட்டியாரே லோகத்தில் பலதரப்பட்ட மனுஷர்களை நாம் பார்க்கிறதோ பார்க்குறோம் சிலர் மகா மேதாவிகளாக இருக்கிறார்கள் அநேக விஷயங்களை முற்றுமாக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் சிலர் மகா மந்தமதிகளாக இருக்கிறார்கள் அடிப்படை அறிவே கூட இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அடியனை போல இப்படி சிலர் மேதாவிகளாகவும் சிலர் மூட்டர்களாகவும் உள்ளனர் சிலர் பெரிதாக அறிந்தவர்களாகவும் சிலர் எதுவுமே அறியாதவர்களாகவும் இருக்கின்றனர் மனுஷர்களிடையே அவர்களது ஞானம் கல்வி இவற்றின் அடிப்படையில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்றத்தாழ்வு தாரதமியம் ஏன் ஏற்படுகிறது அதற்காரணம் தேவதை என்று வழங்கப்படும் பாரதி சரஸ்வதி அவளுடைய கட்டாட்சம் ஸோ அதனால தான் ஒருத்தன் தேவகுருவாரா இன்னொருத்தர் மரம் போன்று எதுவுமே அறியாத மூடன்களாக இப்படி ஜீவர்களிடையே ஏற்றத்தாழ்வு இப்படி சர்வ சரஸ்வதி தேவி பூர்ணமாக ஒருவனை கடாட்சித்தால் அவன் பிரகஸ்பதி குறைவாக கடாட்சித்தால் மரத்தை ஒப்ப மூடனாக இருக்கிறான் மரம் போல இருக்கான் சரஸ்வதி கடாட்சத்துக்கு இப்படி ஒரு மகிமை இந்த வாக்தேவியான சரஸ்வதி உன்னுடைய தாசனுக்கு பக்தனுக்கு உன்னை ஆசிரயித்தவனுக்கு பிரித்தியாக இருக்கிறாள் பிரத்திய வேலைக்காரியாக இருக்கிறாள் என்பது பிரசித்தம் ஆகவே உன்னை ஆசிரயித்துள்ள பக்தனுக்கு கூட அப்படி கைக்கரியம் செய்யும் சரஸ்வதியின் கட்டாட்சத்தினால் இவ்வளவு பெரிய பிரகஸ்பதியாக கூட ஆகலாம் என்றால் அந்த சரஸ்வதிக்கும் மற்ற எல்லா தேவதைகளுக்கும் தலைவியாக இருக்கும் உன்னுடைய மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கும் எத்தகைய அந்த கட்டாட்சம் எவ்வளவு மகிமை பொருந்தியதாக இருக்கும் ஆழ்வான் முதலே சொல்லிட்டார் சகலவித செல்வங்களும் ஈஸ்வரத்தன்மையும் மங்களங்களும் நல்லவைகளும் எல்லாவற்றுக்கும் ஸ்ரீதான் பிறப்பிடம் இருப்பிடம் வளருமிடம் என்று சொல்லிவிட்டார் இங்கு கல்விச் செல்வம் அறிவுடை செல்வம் ஆகியவற்றைப் பற்றி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறான் இந்த செல்வமும் அவளிட்ட வழக்காகவே இருக்கிறது என்பது தெளிவு அதனால் அதை வழங்க வல்ல தேவதையான சரஸ்வதி ஸ்ரீக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவள் ஸ்ரீயை ஆசிரித்தப்பவர் ஆசிரியித்து இருப்பவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவள் ஸ்ரீக்கு பல பல படிகள் கீழே உள்ளவள் என்பதை காட்டவதான் இந்த இந்த ஒரு விஷயம் ஏனெனில் இவள் தேவர்க்கெல்லாம் தேவனான எம்பெருமானின் திவ்ய மகிஷி தேவா அப்படின்ற வார்த்தைக்கே விளையாடுபவன் பேரு திவி அப்படின்ற தாத்துலேருந்து வருது விளையாடுபவன் அவள் விளையாடுபவள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே உலகலா முனன் கரியவன் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் யார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு கம்ப கம்பன் சொல்றார் இப்படி தேவதேவையான அவளை ஆசிரயிப்போமாக என்று தெரிவிக்கிறார் எஸ்யா கட்டாட்ச மிருது வீக் சத்ய சமுல்லசித பல்லவமுல்லலாச விஸ்வம் விபர்யய சமுத்த விபரியயம் பிராக் தாம் தேவ தேவ மகிஷீம் இந்த விஸ்வம் எனப்படுகிற பிரபஞ்சம் முழுவதும் ஸ்ரீயோட கட்டாக்ஷ வீக்ஷணத்தால் செழிப்பாக அப்படி கப்பும் கிளையுமாக படர்ந்து விரிந்து செழித்து விளங்குகிறது இந்த விஸ்வம் லக்ஷ்மி கட்டாக்சத்தினால் அப்படி ஏற்படுகிறது எஸ்யா கட்டாட்ச மிருது வீக்ஷண திக்ஷனேன சத்ய சமுல்லசித பல்லவம் உள்ளலாச லாச விஸ்வம் விபர்ய சமுத்த விபர்யம் பிராக் தாம் தேவ தேவ மகிஷியும் ஸ்ரீயமா ஒரு ஒரு சமயத்தில் இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை அது இழந்த போது இந்த விஸ்வம் தனது சோபையை இழந்து வாடி வதங்கி இருந்துதான் அது கண்டு வருந்திய ஸ்ரீ மறுபடியும் தன் கடைக்கண் பார்வையாலே இந்த விஸ்வத்தை அனுகிரகித்தாள் உடனே அது செழிப்பை சோபையை பெற்று வளர்ந்தது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது ஸ்ரீயோட கடாட்சம் ஆழ்வானுத ரெண்டு விதமான பிரகரணங்களாக குறிப்பிடுகிறார் ஒரு காலத்தில் முன் கோபத்துக்கு பெயர் போனவரான தூர்வாசர் என்ற முனிவர் இந்த விஸ்வம் ஸ்ரீ இல்லாது போகுமாறு சபித்தார் உடனே உலகங்களெல்லாம் அப்படியே தத்தளித்தன எந்த விதமான சோபை இல்லை ஒளி இழந்து வாழத் தொடங்கியது அப்ப லக்ஷ்மி தேவி தன் கட்டாட்சத்தை மீண்டும் இந்த பிரபஞ்சத்தின் பால் செலுத்த அவை யாவும் இழந்த ஒளியை பெற்று மலர்ச்சியை பெற்று அப்படியே ரொம்ப செழிப்பாக படர்ந்து விரிந்து விளங்கியது அது ஒரு விளக்கம் இன்னொன்று காலம் வந்துட்டு பிரபஞ்சத்தில் உள்ள உயிர் வாழ்வன உயிரற்றன சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாம் பிரளய காலத்தில் ஊழி வெள்ளத்தில் மூழ்கி போய் அந்த ஜலத்தை எம்பெருமான் ஆச்சமனம் செய்வது போல் உறிஞ்சி தன்னுடைய திருவயிற்றில் செலுத்தி கொண்டான் ஆலமா மரத்தின் நிலை மேலொரு மேல் ஒரு பாலகனாய் ஞால மேழும் உண்டான் அரங்கத்தரவினையான் இப்படி வெளியில் பிரபஞ்சம் இல்லாது போனது கண்டு தாயார் மனம் வருந்துகிறாளான் இதற்கு நிவாரணம் என்ன என்பதை அவள் மாத்திரம்தானே அறிவாள் ஆகவே தனது திருமுக குறிப்புகளால் திருக்கண் நோக்கினால் ஆலிங்கனம் தழுவுதல் போன்றவற்றால் பரமாத்மாவை ஊக்கப்படுத்தி சிருஷ்டியை துவக்கி என்னை உகக்க பண்ணுவீராக என்று நியமித்தாள் குழந்தைகளெல்லாம் வெளியில் வந்து அவளுக்கு நல் நற்கத்தி அடைய வேண்டும் என்று தெரிவிக்க தன் மனசில் அவள் சங்கல்பிக்கிற தசையிலேயே அதே நிலையில் அந்த சங்கல்பத்தை அப்படியே செயல்படுத்தி அதனால் திருப்திப்படுத்திவிட வேண்டும் என்கிற ஒரு ஆவல் ஒரு துவரை ஒரு 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 எந்தூசியாசத்தோட எம்பெருமான் மிகுந்த மிகுந்த ஆவல் ஆசையுடன் உடனே சிருஷ்டி காரியத்தை ஆரம்பிக்கிறான் அதனால் இல்லாது போய்விட்ட சகல ஜகத்துகளும் மறுபடியும் கப்பும் கிளையுமாக படர்ந்து விரிந்து செழித்து ஓங்கி வளர்ந்தது இது கண்டு பிராட்டி மிகவும் சந்தோஷப்பட்டாள் அவள் உகந்தது கண்டு எம்பெருமானுக்கும் சந்தோஷம் இவ்வாறு லக்ஷ்மி கட்டாட்ச வீக்ஷணம் ஏற்பட்டவுடன் இந்த பிரபஞ்சம் துளிர்விட்டு முளைத்து உடனே வளர்ந்து நன்கு விளங்குகிறது அதான் எஸ்யா கட்டாட்ச மிருது வீக்ஷண சத்ய சத்ய சமுல்லசித பல்லவ முல்லலாச உடனே வளர்ந்து நன்கு அது இல்லாத போது வாடி வதங்கி இருந்தது இப்படிப்பட்ட ஸ்ரீ இப்பொழுது இப்படி செழித்து வளர்ந்து இந்த விஸ்வம் அப்படியே ஜொலிக்கிறது இப்படி தேவர்க்கெல்லாம் தேவனான ஸ்ரீமன் நாராயணனுடைய திவ்ய மகிழ்ச்சி இந்த ஸ்ரீ விஸ்வத்தையெல்லாம் உயிர்ப்போடு வாழ்விக்கிற இந்த ஜெகன் மாதாவின் திவ்ய கட்டாட்ச வீட்சணத்தை பெறுமாறு அவளது திருவடிகளை ஆசிரிக்கலாம் என்று தெரிவிக்கிறார் பிராக் பிராக்னா நீர் உபேட்சித்த காலத்தில் நீர் ஆசைப்பட்ட காலத்தில் விபரியைய கட்டாக்ஷிப்பதற்கு மாறுபட் மாறுபாட்டாலே நீர் நீர் வந்து அதை அதை வந்து பார்க்காத போது கடாட்சிப்பதற்கு மாறுபாட்டாலே சமுத்த விபரியம் கிளர்ந்த வாட்டமுற்றிருந்த விஸ்வம் இந்த உலகமானது எஸ்யாகா கட்டாக்ஷ மிருது வீட்சண திக்ஷனேன எஸ்யாகா எந்த பிராட்டியான பிராட்டியான உம்முடைய கட்டாட்சம் கடை கண்ணால் மிருது குளிர்ந்த மெல்ல ஆச்சரியமான வீக்ஷண பார்வையின் தீட்சணேன அனுகிரகிக்க சங்கல்பித்ததால் நீ அனுகிரகிப்பதற்காக அந்த பார்வை சங்கல்பித்ததால் சத்யகா உடனே சமுல்லது சமுல்லசித்த கிளர்ந்து எழுந்து பல்லவம் தளிர்விட்டது உள்ளலாச தழைத்து விளங்கியது அப்போ அது எப்படி விளங்கித்தோ யார் எந்த பிராட்டியான கண்ணால் இது விளங்கியதோ தேவதேவ மகி திவ்ய மகிஷி தேவதேவனான எம்பெருமானின் திவ்ய மகிஷி பட்ட மகிஷியான தாம் ஸ்ரீயமாஸ்ரயமாக அந்த பெரிய பிராட்டியாரை சரணமடைகிறோம் என்று தெரிவிக்கிறார் இதுதான் ஆள வந்தாலும் நஷ்டம் பிராக்ததலாபித ஸ்திரிபுவனம் சம்பிர்தனந்தோதயம் அப்படின்னு சதுஸ்லோக்கியில் சொல்கிறார் இதே விஷயத்தை தான் திருக்குறுகை பிரான் பிள்ளான் இங்க இதில் வந்து ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை உரை மூலம் இந்த விஷ்ணு புராணத்திலேயும் துவயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயபவத் துவயே தானிம் சமோ சமேதிதம் அப்படிங்கிற விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும் இங்கே அனுசந்திக்கணும் இந்த பிராக் அப்படின்னா சதுஸ்லோக்கியில் இருக்கிறது போல பிரளயம் என்று சில பேர் சொல்வார் இந்த இதை வந்து திருக்குறைய பிரான் பிள்ளானும் இதே மாதிரி தான் பொருள் கொண்டிருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளையின் முறை மூலம் அதை அறியலாம் அழிப்பது பிராட்டியின் காரியத்தில் சேர்ந்ததில்லை என்ற சம்பிரதாயம் அதனால்தான் ஸ்ரீ சுவாமி தேசிகன் சதுஸ்லோகி பாஷ்யத்தில் இதை வந்து உபேட்சித்த காலத்தில் அப்படிங்கிறார் நீ அதை கடாட்சம் பண்ணா கடாட்சிப்பதற்கு மாறுபட்ட காலத்தில் நீ கடாட்சம் பண்ணாமல் இருந்த காலத்தில் அப்படின்னு அதை தெரிவிக்கிறார் அதை வந்து அது பிரளயம்னு பிரளயம் பெருமாள் பண்ணுற மாதிரியும் சம்ஹாரத்தாவர் பண்ணுற மாதிரியும் இதை வந்து உபேட்சித்த காலத்தில் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள் ஸோ கடாட்சிப்பதற்கு மாறுபாட்டாக இருந்த காலத்தில் என்று தெரிவிக்கிறார்கள் ஸோ இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியான மகாலட்சுமியின் கட்டாட்ச பெருமையாலே வாட்டம் அடைந்திருந்த இந்த ஜகத்தானது எந்த பிராட்டியுடைய மென்மையான பார்வை என்கிற சங்கல்பத்தாலே மறுபடியும் அந்த க்ஷணத்திலேயே அந்த வாட்டமடைந்த விஸ்வம் கொழுந்து விட்டு கிளர்ந்து விளங்கிற்றோ அந்த தேவதேவனான எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சி பட்ட மகிழ்ச்சியான பாரியையான அந்த பெரிய பிராட்டியை ஆசிரியிக்கிறார் ஸ்ரீ குரத்தாழ்வான் இந்த சுலோகத்தில் தீட்சணேன என்கிற சொல் பிராட்டியினுடைய பகுபவன சங்கல்பத்தை தெரிவிக்கிறது சுயஸ்பதியான நாராயணனுக்கு ததைச்சத பகுஸ்யாம் பிரஜா ஏதி என்ற சாந்தோக்கிய உபனிஷத்தில் அதன் பிரகாரம் பகுபவன சங்கல்பம் சொல்லப்படுகிறது அவளே பெருமாளோட கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அந்த விபுத்துவம் இருக்கிறது சிருஷ்டி இருக்கிறது மோட்சத்தை தருவது சரண்யனாக இருப்பது பகவானுக்குள்ள ஆகாரங்கள் எல்லாம் பிராட்டிக்கு இருப்பதனாலே இந்த பகுபவன சங்கல்பத்துவம் பிராட்டிக்கும் உண்டு என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ பகவானுடைய கல்யாண குணங்கள் பிராட்டிக்கும் உண்டு என்பது இந்த பத்தாவது ஸ்லோகத்தில் ஏற்படுகிறது அதாவது ஜிக்னாசாதிகரணம் மகா சித்தாந்தம் ஸ்ருதி அத அந்த ஸ்ருதி கட்டத்தில் சொன்னபோது பாஷ்யக்கார ஸ்ரீபாஷ்யத்தில் ஜகது உபாதானத்துவம் ஜகந்நிமித்தம் சர்வஜத்வம் சர்வசக்தி யோகத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் சர்வாந்த அந்தராத்மத்துவம் சர்வ நியமனத்துவம் இது எல்லாம் பகவானுடைய கல்யாண குணங்கள் அத்தனையும் பிராட்டிக்கும் உண்டு என்பது இந்த ஸ்லோகத்தால் தெரியப்படுகிறது காரணம் தூயகா எது ஜகத்துக்கு காரணமோ அதை தியானம் பண்ண வேண்டும் என்பது இதன் பொருள் அதர்வே சிவோபனிஷர் சொல்கிறது ஆகையினால் இந்த இடத்துல பிராட்டிக்கும் பக்தி யோகத்தில் தியேயத்துவம் உண்டு தியானிக்கப்படலாம் இதன் தொடர்ச்சியான பிராப்பியத்துவம் பிராபகத்துவம் ரெண்டும் அவளுக்கு உண்டு உபாயமாகவும் உபேயமாகவும் வழியாகவும் பலனாகவும் பிராட்டிக்கே உரித்தான பெருமாளுக்கு இல்லாத வியாபாரம் பெருமாளுக்கு உள்ளது பிராட்டிக்கு இல்லாத வியாபாரம் தண்டதரத்துவம் பிராட்டிக்கே இருப்பது புருஷகாரத்துவம் பெருமாளுக்கே இருப்பது தண்டதரத்துவம் அப்படின்னா பிராட்டிக்கே இருப்பது ரெக்கமெண்ட் பண்ணுறது பெருமாளுக்கு பெருமாளுக்கே இருப்பது தண்டிப்பது தண்டதரத்துவம் அது அவளுக்கு பிராட்டிக்கு கிடையாது நித்தியம் அஜாத்த நிகிரகம் அவளுக்கு நிகிரகம்னா என்னன்னு தெரியாதான் அவளுக்கு இப்படி ஆச்சரியமான இந்த பத்தாவது ஸ்லோகத்தை அனுசரித்து உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மிதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்க ராஜமகிஷிம் ஸ்ரீயமாசய மகான பராசர பட்டர் குணரத்ன கோஷத்தில் இரண்டாவது ஸ்லோகமாக அனுலி செய்கிறார் இதையே ஒட்டி அடியன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிகம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம தன்யோஸ்மி அடியன்